ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கலரில் இருக்குது, இப்போ செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது, அது க்ரீன் கலரில் இருக்குது. இந்த சார்ட்டில் கேண்டிலோட கலரை வச்சே ட்ரெண்ட் இப்போ என்னவாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நார்மலான ஒரு சார்ட்டில் பார்க்கல, ஒரு புரோக்கர் சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ரெட் க்ரீன் நமக்கு மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும், அது அக்கார்டிங் டு த பேட்டர்ன். பட் இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃபார்முலாவை இன்செர்ட் பண்ணி எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ அப்போல்லாம் கால்ஸாகவே ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கும் சிக்னல் மாதிரி இருக்கும், எப்படின்னா க்ரீன் கலர் ரெட் கலர் அப்படின்ற மாதிரி. இப்போ சில்வரில் 5 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். இன்றைக்கி டே October 12, ஒரு தேர்ஸ்டே மார்க்கெட். ஆக்சுவலி நம்ம டெய்லி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சில்வரில் ஸ்டோப் பண்ண சொன்னாங்க, அதாவது கமாடிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னாங்க. ஸோ கமாடிட்டி ட்ரேடர்ஸ்க்காண்டி இன்றைக்கி சில்வர் 5 மினிட் சார்ட்டில் பார்க்குறோம். அதில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் 9:05 பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 69.68 இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்கிறதுலாம் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன். ஸோ கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் 69.854 இருக்குது, செகண்ட் டார்கெட் 70,028. ஸோ 70,000 பிரேக் அவுட் ஆனால் தான் செகண்ட் டார்கெட் ரேஞ்சே போக முடியும். டெய்லி இது ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துகிட்டே இருக்கும், அதுவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி கால்ஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்டு தான், சார்ட்டுன்றதுனால நமக்கு வேணுன்ற அந்த ஸ்கிரிப்டை மாற்றி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சில்வர் பார்க்குறோம், சில்வர் இப்போ ஸ்லோவாக அப்படியே நிற்கிது. பட் ஆனால் நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியா, க்ரூட் ஆயிலா, எது வேணுமோ அந்த சார்ட்டில் அந்த ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணால் அதுக்குரிய சிக்னலை காட்டும். அந்த சிக்னல் வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு 11:00 அப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மூவ் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம். அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இதில் 70,000 கிராஸ் ஓவர் பண்ணிருச்சு. ஸோ நம்ம கிடைச்ச பைக்காலோட மொமெண்டம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ட்ரேடிங்கே போகலனாலும் அடுத்து நல்ல மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது, அடுத்துல பிக்கப் ஆயிடுச்சு. கமாடிட்டி ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு, அதனுடைய எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆக ஆக தான் நமக்கு மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்தியாவில் அந்தளவுக்கு ஈக்விட்டி அளவுக்கு கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணல. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும், கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டெய்லி இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.